கேலரிஸ் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும், ஸோ நம்ம கம்மியான கேலரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, வெயிட் ஏறுறதுக்கும் கேலரிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம இன்சுலின் லெவல் என்ன அப்படின்றத பொறுத்து தான் வெயிட் ஏறுறதுன்றது இருக்கு. அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடம்பை குறைக்கணும்னா கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்ணும். கேலரிஸ் வந்து சர்ப்ளஸில் இருந்தால் வெயிட் அதிகமாகும். கேலரிஸை குறைச்சி ஒரு கேலரி டெஃபிசிட்டை நம்ம கிரியேட் பண்ணோன்னா நமக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்க புரிதல். இது ஓரளவு உண்மை தான், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா கேலரிஸ்னால தான் வெயிட் ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லி மொட்டையாக புரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப பெரிய தப்பு. கேலரிஸ்க்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ மீன் கேலரிஸ்க்கு வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதான் முன்னாடியே சொன்னேன், கேலரி டெஃபிசிட் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக வெயிட்டு குறையும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கேலரி டெஃபிசிட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே இது, அந்த கேலரிஸ்னால தான் வெயிட் ஏறுது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. அதுவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்டா வெயிட்டு குறையும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்சுலின். உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் ஏறும். அதுதான் மெயினான விஷயம். எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்சுலின் தேவை. ஸோ அப்புறம் என்ன, நம்ம என்ன சாப்பிட்டாலும் இன்சுலின் உள்ளே போதானே போகுது, ஸோ வெயிட் ஏற தானே செய்யும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. சாப்பிட்டாலே கண்டிப்பாக இன்சுலின் உடம்புல ஏறதான் செய்யும். ஆனால் எல்லா கேலரியும் ஒரே மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் வெறுமனே கறி அசைவம் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களால் வெயிட்டு ஏற்றவே முடியாது, வெயிட்டு குறைய தான் செய்யும். நீங்கள் ஒரு நாளைக்கு 4000 கேலரி கூட சாப்பிடுங்க, இல்லை 3000 கேலரி கூட சாப்பிடுங்க, கண்டிப்பாக வெயிட் குறையும். அப்படியெல்லாம் யார் சாப்பிட போகிறா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் இருக்குது, கார்னிவோர் டயட்னு இருக்குது, நானும் கூட பண்ணியிருக்கேன், சேனலில் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். அதுவே நீங்கள் வெறுமனே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோமே, ஆனால் அப்படி நீங்கள் சாப்பிட்டா உங்களால் கேலரி அவ்வளோவா அதிகமாக கொண்டு வர முடியாது. கேலரி மேபி ஒரு 1000 கேலரி இல்லை மேபி ஒரு 2000 கேலரி அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி சாப்பிட்டாலும் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆனால் மேபி அது உங்களுக்கு ஆப்வியஸாக இருக்கலாம், கேலரி எங்கே ரொம்ப கம்மி அதனால் வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த கேலரிஸை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அது நம்ம உடம்புல இன்சுலினை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ரோட்டீன் ஃபேட், நேச்சுரல் ப்ரோட்டீன், நேச்சுரல் ஃபேட், இந்த அசைவம் இன்சுலினை ரொம்ப கம்மியாக தூண்டும். கார்போஹைட்ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூண்டும். ஸோ அந்த கார்போஹைட்ரேட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், ஸோ அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்ப், அது அவ்வளோ அதிகமாக தூண்டாது. அதுவே அரிசின்றது ஓரளவு தூண்டும். ஸோ இப்போது நானே பார்த்தீங்கன்னா மியூக்கஸ்லஸ் டயட்டில் இருக்கும்போது வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது. கார்னிவோர் டயட் வந்த அப்புறமா அப்போவும் வெயிட் குறைஞ்சிது, அதிகமாக இருந்த வெயிட் குறைஞ்சிது. இப்போ வந்து நான் ஒரு 78 kg இருக்கேன். நான் கார்னிவோரில் இருக்கும்போது 72, இப்போது 78 இருக்கேன். நான் இப்போயும் நான் எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்ல. ஸோ நான் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, கார்பு சாப்பிட்டேன், ரைஸ். ஸோ அது ஒரு நேச்சுரலான ஒரு கார்ப் சோர்ஸ். அதை எண்ணெய் எல்லாம் ஊற்றி ரொம்ப அதெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோதான். ஸோ போட்டு இப்போ சாப்பிடும்போது ஆப்வியஸ்லி கார்ப் சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாகும். ஆனால் அந்த இன்சுலின் பயப்படுற மாதிரி இன்சுலின் கிடையாது. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய ஒரே இன்சுலின் ஸ்பைக் எது அப்படின்னா, அது ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டை தவிர நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஜங்க் ஃபுட்னா என்னென்னா ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப், ப்ராசஸ் ஃபுட். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் இன்சுலினை பயங்கரமாக தூக்கி விடும். ஸோ அது இல்லாமல் அப்புறம் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாக நேச்சர் கொடுத்த பொருட்களை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சுரலான கார்ப் சோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த கார்ப் வந்து ரைஸ் நான் பொதுவாக, அப்புறம் சாவ்டோ பிரெட் அதெல்லாமும் கொஞ்சம் சாப்பிட்றேன். எல்லாமே நேச்சுரலான சோர்ஸஸ் தான். ஸோ இது இன்சுலின் அதிகப்படுத்துது. ஸோ அதனால் உடம்பு வெயிட் ஏறுது. ஸோ இப்போ எனக்கு ஓரளவு முன்னாடி இருந்ததை விட மசிலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மசிலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான். ஸோ இது கிராஜுவலாக நடந்த ப்ராசஸ். இப்போது இதுவே ஈஸியாக வெயிட் ஏற்றணும்னா பிரச்சனையே இல்லை. ஜங்க் ஃபுட் கண்டெல்லாம் சாப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஏறிடும், இன்சுலினும் பயங்கரமாக ஏறிடும்.
ஸோ அந்த இன்சுலின் பயங்கரமாக ஏறி தான் வெயிட் எல்லாருக்கும் அதிகப்படுத்துது. ஸோ இப்போ எல்லாருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கேலரியும் ஒரு காரணம் தான். ஆனால் அந்த கேலரி எங்கேருந்து வருது அப்படின்றதான் முக்கியம். அந்த கேலரி நேச்சுரலான சோர்சஸ்லேருந்து வரணும். இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதிலிருந்து தான் நம்மளுடைய கேலரிஸ் எடுத்துக்கணுமே தவிர, நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின இந்த ஜங்க் ஃபுட் விஷயங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல பிரச்சனை வரும். இப்போது இந்த ஜங்க் ஃபுட்டுன்றது ஏதோ பீட்சா பர்கர் அது மட்டும் கிடையாது, பஜ்ஜி போண்டாவும் தான். அதிகப்படியான எண்ணெய், அதிகப்படியான சர்க்கரை, அது எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் அது பிரச்சனை தான். ஆனால் ஃப்ரூட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு அதுலேயே ஃபைபர் இருக்குது, நான் செம்மையாக இருக்கும். ரைஸும் பிரச்சனை இல்லை, ரைஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் எல்லாம் ஏறாது. அதாவது வெயிட் ஏறாதுன்னா நான் ஜங்க் ஃபுட் அளவு வெயிட் ஏறாது, அன்ஹெல்தியான வெயிட் ஏறாது, நியாயமான அதாவது உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியமான வெயிட் ஏறும், அவ்வளோதான். ஸோ இப்போது நான் அந்த மாதிரி ரைஸ் சாப்பிட்றேன், அது நேச்சுரலான ஒரு கார்ப் சோர்ஸ். ஸோ அதை சாப்பிட்டு வெயிட் ஏறது, இப்போ என் உடம்புல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அந்த கெட்ட கெட்ட எண்ணங்கள் வர்றது, பதட்டம், இல்லை உடம்புல ஏதாவது சிக்கல் வர்றது, இல்லை அந்த சாப்பிட்டோன்னே தூங்க வர்ற மாதிரி இருக்கிறது, அப்படியெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ரைஸ் சாப்பிட்டா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும். அது என்னென்னா நம்ம வெறுமனே ரைஸை மட்டுமே சாப்பிடுவோம், மூணு வேளையும், அதுதான் ப்ராப்ளம். அதுவும் தவிர காலையில் காஃபி, அப்புறம் கண்ட கண்ட ஜூஸு, பப்ஸு, மிச்சரு, பர்கர், எது வேணால் இருக்கட்டும், இந்த ஜங்க் ஃபுட் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ இப்போது இன்சுலின்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி இன்சுலின் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம்லாம் வந்துட வேணாம். இன்சுலின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அந்த ஹார்மோன் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த இன்சுலின்றது ஒரு சூப்பரான நல்ல விஷயம். இன்சுலின் மட்டும் இல்லைனா நம்மளால் வெயிட்டே போட முடியாது. ஸோ நம்ம உடம்பை பில்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்சுலின் தேவை. இன்சுலின்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஆனால் அந்த இன்சுலினை நம்ம எப்படி தூண்டுறோம் அப்படின்றது தான் இருக்குது. இயற்கை கொடுத்த பொருட்கள் மூலமாக நம்ம இன்சுலினை தூண்டணும். தூண்டுறதுன்னு சொல்ல முடியாது, இயற்கை கொடுத்த பொருட்களை சாப்பிட்டா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை வேலையை பார்க்கும், அவ்வளோதான். நம்ம இஷ்டத்துக்கு கண்டபடி ஜங்க் ஃபுட்டு, போண்டா, மிச்சரு, பப்ஸு, என்னென்ன வெஸ்டர்ன் ஃபுட்டோ, என்னென்ன சிப்ஸோ, சாக்லேட்டு, கேக்கு, கண்ட கண்ட கெமிக்கல் ஜூஸு, எல்லாத்தையும் நம்ம எதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது இன்சுலின் பயங்கரமாக தூக்கி விடும். ஸோ இன்சுலின் தூக்குன்றது மட்டும் பிரச்சனை இல்லை, அது ஹைப்பர் இன்சுலினிமியாவாக மாறும், அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறும். அதனால் உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். அந்த எக்கச்சக்கமான பிரச்சனைன்றது ஏதோ சுகர் வருது அப்படின்றது இல்லை. சுகர் ஒருத்தருக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது லிவரில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேட்டி லிவர் இருக்கலாம், ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது ஒன்று மாறி எக்கச்சக்கமான பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம், டிசீசஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த ஜங்க் ஃபுட், இந்த விஷயங்களை சாப்பிட்றது தான். ஸோ கேலரிஸில் பிரச்சனை இல்லை, கேலரி சாப்பிட்டாலாம் வெயிட் ஏறாது. இன்சுலினை அதிகப்படுத்தினா வெயிட் ஏறும். அந்த இன்சுலின் எப்போ அதிகமாகும்னா கண்ட கண்ட ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால. ஸோ நீங்கள் கேலரியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டே கம்மியான கேலரிகளை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். ஸோ ஜங்க் ஃபுட்டை மட்டும் கட் பண்ணுங்கள், அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களை அதிகமாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கூட பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்சுலின் லெவலை நீங்கள் அஃபெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். சொல்லப்போனால் உங்களுக்கு வயசே ஒரு 10-20 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரலான ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க. கண்ட கட்ட ஜங்க் ஃபுட்டு, சப்ளிமெண்ட்டு அதெல்லாம் போட்டு உங்கள் காசையும் செலவு பண்ணி உங்களோட உடல் நலத்தையும் கெடுத்துக்காதீங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.